வணக்கம், நான் தேவா. தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் நல்ல விதமாக உணரக்கூடிய பயிற்சிகளை நம்ம தினசரி செஞ்சுட்டு வரோம். அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த பயிற்சிகளை தினமும் செய்யுங்க, நிச்சயமாக நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. நல்லது. இன்னைக்கு பயிற்சிகளை பார்க்கலாம். முதல்ல நம்மளுடைய சுவாசத்தை சரி பண்ணி ஒரு முழுமையான தளர்வு நிலைக்கு வரலாம். ஒரு நல்ல ஆழமான சுவாசம் எடுங்க. முழுமையாக ஆழமான சுவாசம். உங்கள் மூச்சை முழுமையாக உள்ளே எடுத்து முழுமையாக வெளியில் விடலாம். முழுமையாக உள்ளே எடுத்து முழுமையாக வெளியில் விடலாம். நல்ல ஆழமான சுவாசம். முழுமையான ஆழமான சுவாசம். உங்களுடைய எதிர்மறைகள் எல்லாமே, எதிர்மறை உணர்வுகள் எல்லாமே வெளியே போகிறதா உணர்ந்து நீங்கள் அந்த சுவாசத்தை வெளியில் விடலாம். அது உங்களுடைய பாரத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆழமான சுவாசம். நல்ல ஆழமான சுவாசம். 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 நல்லது. இப்போ நாம நன்றி அதிகரிக்கக்கூடிய மூணு கேள்விகளை பார்க்க போறோம். இதனுடைய பதில்கள் நிச்சயமா உங்க மனசுல நன்றியை நிரப்பி இருக்கும். அந்த வகையில் முதல் கேள்வி, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஆனந்தமாக போயிட்டு வந்த ஒரு இடம், அந்த பயணம் எப்படி இருந்தது? அங்கே நடந்த நிகழ்வுகள் எப்படி இருந்தது? அந்த சந்தோஷங்கள் எப்படி இருந்தது? நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷத்தை பார்க்கும்போது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? இது எல்லாத்தையுமே மறுபடியும் உங்கள் மனக்கண்ணுக்குள்ளே கொண்டு வா. எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் முழுசாக அனுபவிக்கலாம். மேபி இதுக்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லை, முழுமையாக அனுபவிங்க. அது அதுக்கு ஒர்த்து தான். மறுபடியும் மனக்கண்ணில் பாருங்க, நல்லதை மட்டும் பாருங்க. அதை அப்படியே நீங்கள் ஒரு குறிப்பாகவோ இல்லை கொஞ்சம் தெளிவாக கூட நீங்கள் இப்போ அதை எழுதிக்கலாம். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை செய்ய. நல்லது. ரெண்டாவது கேள்வி, உங்கள் குடும்பம் உங்களுக்காக செஞ்ச ஒரு காரியம், அது வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், ஆனால் ரொம்ப சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் வேறு யாரும் நமக்காக அதை செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம குடும்பம் நமக்காக செய்யும். அதுதான் குடும்பம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை என்னென்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா எவ்வளவு கசப்புகள் இருந்தாலும், எவ்வளவு தவறான புரிதல்கள், அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும், பாசமே இல்லைன்னு நினச்சா கூட அவங்க ஏதோ ஒன்று நமக்காக எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மேபி நமக்கு இருக்கிற எதிர்மறைகளால் கூட நம்ம அதை பார்க்க தவறிடலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் இன்னைக்கு அந்த எதிர்மறைகளை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விஷயம் என்ன இருக்குன்னு கொஞ்சம் தேடலாம். மனசுக்குள்ள அந்த சிந்தனைகளை உருவாக்குங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்களோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளவு நன்றியோடு இருக்கீங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் வந்து எழுதுங்க. உங்கள் குடும்பத்துக்கு மனசார நன்றி சொல்லுங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை செய்யலாம். நல்லது. மூணாவது கேள்வி,
எல்லா தீமைகள்லேயும் எல்லா கஷ்டங்கள்லேயும் எல்லா காயங்கள்லேயும் ஏதோ ஒரு நன்மை இருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான நிகழ்வுன்னு நினைக்கக்கூடிய, இது ரொம்ப என் வாழ்க்கையில் நடந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்களில் கூட ஏதோ ஒரு நன்மை இருக்கு. அதிலிருந்து நீங்கள் ஏதோ ஒரு நிம்மதியாகவோ சந்தோஷமாகவோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வை தேர்ந்தெடுங்க. அந்த நிகழ்வுலேருந்து நீங்கள் என்ன நன்மை அடைஞ்சிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். அந்த நன்மைக்காகவே அந்த நிகழ்வை நீங்கள் மனசார ஏற்றுக்கலாம், நன்றி கூட சொல்லலாம். மறுபடியும் அந்த நிகழ்வுனால கிடைச்ச நன்மையை ஒரு தடவை மனசார நினச்சி பாருங்கள். மனசார அதை தெளிவாகவும் எழுதிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிதானமாக யோசித்து இதை செய்யலாம். நல்லது. இன்னைக்கு நீங்கள் நாள் முழுக்க செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்பத்தோடு அதிக நேரத்தை செலவிட முயற்சி பண்ணுங்கள். அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அது லைஃபு எதிர்காலம் இதுதான் முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில விஷயங்களை இழந்துட்டால் திரும்ப கிடைக்காது. அந்த மாதிரி தான் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதுங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். நீங்கள் எவ்வளவு சம்பாரித்து என்னென்ன பண்ணிட்டாலும் குடும்பத்தோட சில தருணங்களில் ஏற்படுற சந்தோஷத்தை மிஸ் பண்ணிட்டா மிஸ் பண்ணது தான். அது அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும், உங்களுடைய ஒய்ஃப் கூடையோ இல்லை உங்கள் குழந்தைகளோடையோ இல்லை உங்கள் நண்பர்களோடையோ நீங்கள் இந்த தருணத்தில் நேரத்தை செலவிடாமல் தவிர இழந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இதை நம்ம பெறவே முடியாது. ஸோ இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்பத்தோடு உங்கள் நேரத்தை செலவிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லது. இன்னைக்கு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நேற்று பண்ண மாதிரியே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போகிறீங்க. இன்னைக்கு என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பெட்டில் நிதானமாக உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஆழமான மூச்சு எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு, என்னோட குடும்பத்தோட சந்தோஷம் மென்மேலும் கூடணும், எல்லாரும் இன்னும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசார பிரபஞ்சத்திட்ட கேட்டுட்டு நிம்மதியாக போய் தூங்குங்க. நல்லது. இன்றைக்கி இந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவாக செய்யுங்க, முழு ஈடுபாடோடு செய்யுங்க. நிச்சயமாக அதற்குரிய விளைவை பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. நல்லது. இந்த பயிற்சிகளுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள் கோடி.